அது அன்னைக்கு மார்க்கெட்ல கேபி ஆளுங்கள அடிச்சிட்ட இன்னைக்கு வேளை சேட்டா கிட்ட வந்திருக்கு யார் ராவ அன்னைக்கு மார்க்கெட்ல அடிச்சிய அவன டால கூட்டிட்டு வந்திருக்கான் கையில பொருள் வர வச்சிருக்கானடா டேய் போடா நான் சொல்ல சொல்ல அப்படியே அடிச்சிரியா நான் எப்பறா அப்ப லைட் ஆஃப் பண்ணி காயின் போறேன் அந்த சத்தத்தை வச்சு அடிக்கிறியா ஏய் சும்மாடா டேய் இரு மாமா ஆ சொல்லு தங்க மார்க்கெட்க்கு வந்திருக்கேன் மாமா இந்த நைட்ல ஏமா மார்க்கெட்க்கு போனே முன்னாடி மார்க்கெட்ல தானே இருக்கா அங்க ஒருத்தன் வெள்ளை சொக்கா போட்டு நிக்கிறானா கேளு ஏன் பொண்டாட்டி மார்க்கெட்டுக்கு போனது உனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க மாமா அம்மா அங்க ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டு நிக்கிறானா பாரு அப்ப யாரும் இல்லையா மாமா இல்லையா இல்லையாமே ஏய் நல்ல தேடி பார்க்க சொல்றா நல்லா தேடி பாருமா ஆமா மாமா ஒருத்த வெள்ள சட்டை போட்டு நிக்கிறான் மாமா என்னது இருக்கானா என்னச்சு மாமா அவன் கையில ஒரு பை இருக்கா கேளுற அவன் கையில ஒரு பை வச்சிருக்கானான் பாருமா ஆமா மாமா பை வச்சிருக்கா மாமா பை இருக்கா ஒரே ஒரு போன் ஏ ஆளு உன் பொண்டாட்டிய கண்ட துண்டமா வெட்டிடுவான் வேணாண்டா நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க ஒருத்த நிக்க கூடாது அந்த மண்ணுளி பாம்பு பார்த்து கூட்டு போங்க ஐயோ இல்ல போயிட்டாங்க சூப்பர் மச்சான் ஏய் என் கூட தானே இருந்த எப்பறா ஸ்கெட்ச் போட்ட நான் என்ன ஸ்கெட்ச் போட்டேன் மார்க்கெட்ல எவனா வெள்ள சொக்கா போட்டு வர மாட்டானா மணி 5:55 இப்ப என்னடா ஸ்லோ மோஷன் அவனும் தெரிய மாட்டேங்கிறானே அவங்களை விட்டுறத நீ என்ன விட்டுறத என்ன பண்றது இதை வச்சு என் கண்ணை கட்டி இவனுங்களை எல்லாம் கண்ணை திறந்துகிட்டு அடிச்சா எனக்கு அசிங்கம் கட்டுரு என் கண்ணை எவன் எந்த பக்கம் வரான்னு சொல்லு அடிக்கிறேன் நீ என்ன பெரிய ஹீரோவடா என் கதையில நான் வில்லன்டா வெறியாயிட்டாடா ஒருத்தனை விட மாட்டா வாங்கடா
எப்படி வீட்டுக்கு போறது? மா, என்ன இதே வீரத்தோட என் வீட்டுல கொண்டு போய் விடு. எங்க அம்மா அப்பா என் வீரத்தை பார்க்கணும். அது மாமியார் மாமியார். இருக்கு எப்படி நம்ம பிளான்? சூப்பர்ரா தம்பி. அண்ணே சீக்கிரமா உடனே கிளம்பி இங்க வாண. வர்றண்டா, வந்து அங்கேயே அவனை கொன்னு போடுறண்டா. எல்லாருக்கும் பாருங்க. ஓகே ஓகே. ஏய் செல்ஃபி. செல்ஃபி. ஓகே. யோ மேன், கம் ஆன். அங்க போகறான். என்ன பண்றான் இவன்? ஏய் அந்த பக்கம் பாரு. அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் மா, இதான் நியூ. ஏய் நீ எடுடா இந்த பக்கம் எடுங்க. அங்க பாருங்க. இது பாருங்க. இவனால நம்மளையே பைத்தியம் அடிச்சுப்பாங்க போல. தம்பி தம்பி, டேய் மாப்பிள்ள பொண்ணு ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குல்ல. திங்க மூட்டை உட்காரம். என்னப்பா அடிக்க வர? என்ன எந்த பிரச்சனை நடக்கல? நடத்திரும். என்ன பண்ண போற? கொடுங்க. இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சாகரத்துக்கு முன்னாடி அவன் கண்ணில் அந்த பயத்தை பார்க்கணும். சும்மாவே நிக்காதனே. எங்கனா பார்த்து கை காட்டு கொஞ்சம். சரி, எதனா பண்ணிட்டே பண்றேன்.
ஓகேவா? சூப்பர்ண்ணா. ஹாய். அவனுக்கு சாவு நெருங்கிடுச்சுடா. வேணடா இங்க. ஒரு 15 பேர் இருப்பானுங்க. இசை அச்சிரம் இல்லை. கங்க்ரேட்ஸ், போயிட்டு வா. தம்மு கொடு. ஏதோ பிளான் பண்ணிட்டா முடியல. நீ இப்படி கேப்பன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என் பொண்டாட்டி சேஃபா காருக்குள்ள இருக்கா. இப்ப என்னடா பண்ணுவ? உன் பிள்ளைங்க? என் பிள்ளையில இருந்து வீட்டுல இருக்க நாய் வரைக்கும் எல்லாம் சேஃப்டா. என்ன எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணுவன்டா? ஏய், உன் பொண்டாட்டி சேஃபு, உன் பிள்ளைங்க சேஃபு, நீ சேஃபான்னு பாத்துக்கிட்டியா? அப்படியே சட்ட மேல ஒரு வாட்டி பாரு. நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம்ல, அங்கோட ஃபுட் இங்கே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ண. இந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. சிக்கன் ஓகேல? ஓகே. பாஸ் எங்க போறீங்க? பார்த்தா தெரியல, ஃபுட் எடுக்க போறேன். நீங்க என்னையும் கூட்டு போக முடியுமா? ஷூர். ஏன் இப்படி கூட்டு போறீங்க? எப்படி கூட்டு போறேன்றத பாரு. பெரியால் சார் நீங்க, ஆளு முக்கியம் இல்லை, என்ன அன்புதான் முக்கியம். என்னாச்சு? வந்துட்டோம். ஓ, தேங்க்யூ சார். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ஐயோ, அவனை விட்டு இவனை முடிச்சா அவன் கோச்சுக்கோனே. ஒரு நிமிஷம் சார். ஐயோ, அவசரத்தில் கதவு திறக்க மாட்டேங்குது. எஸ்கே ஹலோ கிருத்திகா, உங்களை கவனிக்கவே இல்லை. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, போதும் எனக்கு எல்லாம் புரிஞ்ச.
முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே கேட்டீங்களா? அப்ப நீ டயலாக் மிச்சம். உங்க பொண்ணு நான் முதல் தடவை டிவி சேனல் ஆபீஸ்ல பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது அங்கிள். ஆனா அவளை போய் லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லி போனா, அவன் வேணாம்னு சொல்லிட்டா, உன்னை பிடிக்கல போனான்னு சொல்லிட்டா அங்கிள். அவன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. திடீர்னு எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணே உங்க பொண்ணு தான் அங்கிள். நான் சொன்ன கேளுங்க அங்கிள். இல்ல அங்கிள் கேளுங்க. அப்புறம் பார்த்தா என்ன ஆராய்ச்சி தெரியாத பசங்க. போல இருக்கு தம்பி. நேற்று நீ ஆஃபீஸுக்கு வந்தல்ல? அதான் அங்கிள், அந்த உண்மையை சொல்லாம் தான் வந்தியா இல்லையா? வந்தேன் அங்கிள். அப்புறம் நம்ம சாயந்தரம் அப்படியே டெரஸுக்கு போனோம். அதான் அங்கிள், டெரஸுக்கு போய் உண்மையை சொல்லான்னு. போனோமா இல்லையா? போனோம். அப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுதான் அங்கிள் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பேசணுமா இல்லையா? ஆமாம் பேசணும். நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க? சொல்லாம போயிட்டா? என்னடா, அப்பா குடிக்கும் போது பேசுறது எல்லாத்தையும் மறந்துடுவாரு. என்னமா உனக்கு ஓகே தானே அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு. உங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டுவாங்க. நல்ல தேதியை பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே அங்கிள், வரேன் வரேன். தம்பி அப்படியே சந்திச்சு. இப்ப என் பொண்ணுடைய முகம் என் ஜாடையிலேயே இருக்குல்ல? அப்படியே ஒரே மாதிரி ரெண்டு பேரும். ஆக்சுவலா அவங்களுக்கு கொஞ்சம் மீச வச்சு இன்னும் கொஞ்சம் அசிங்கமா இருந்தாங்கன்னா அப்படியே உங்களை மாதிரி இருப்பாங்க. பரவாயில்ல, எதை சொன்னாலும் கேட்கவே கேட்டிருக்கீங்க. வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் இன்விடேஷன் ஊருக்கு போயிருக்காங்க. நான் வேற தனியா தான் தூங்கணும். நீ வரியா? இப்போ வா. டேய்
நீ வரியா? நான் வேணா துணைக்கு எங்க அம்மா அனுப்பட்டுமா? நல்ல பாட்டெல்லாம் பாடி தூங்க வைப்பாங்க. ஹலோ ஹலோ, வரவே வேண்டாம். ஹலோ ஹலோ, பறக்காத இரு, வரேன். இப்படி இந்த பக்கம் வா. ஸ்டெப்ஸ். ஹலோ அங்கிள். சும்மா சும்மா சும்மா. காமெடியா? பிடிக்கலையா? கிளம்பு. எவ்வளவு நாள் டிவிடியை பாக்குறதே, ஒரு வாட்டி நேரா பாப்போம். ஸ்ட்ரைக் சவுண்ட் கேட்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி என் கற்பு கடுகளவு கூட கசஞ்சிடக்கூடாது. உன்னை பார்த்தா கசஞ்சிரும். என்ன கசங்காம அப்படியே சோஃபால கொண்டு போய் உட்கார வை பாப்போம். சமதி, என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி? என் பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்க்க முடியல. சின்ன வயசுல இருந்து ஒரு கீரல் படாம அவளை வளர்த்துட்டேன். இப்ப அவளை பார்க்கறதுக்கு என்னால வேண்டாம். சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. சரி விடுங்க, கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா? ஐயோ அங்கிள், ஹாஸ்பிட்டலா இருக்கு, இங்க எங்க போய் வாங்குறது? நல்லா பாத்துங்க மாப்பிள்ள. ஆ, தெரிஞ்சா பாத்து. அதெல்லாம் பாத்துப்பா. நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு தெரியும். அந்த மிக்சர் போர்டுல எடுங்க. அந்த மிச்சம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். உனதான் கண்ணு தெரியாதுல்ல. எனக்கு சின்ன குழந்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.